ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் வந்துருச்சுங்க சரிங்களா? அதாவது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக வராது, ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிருச்சு. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசீவ் ஆயிருச்சு என்கிட்ட சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ பயப்பட தேவையில்லை சரிங்களா. இனிமேல் வராது, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இன்னும் வரலை சரிங்களா. ஒன் பை ஒன்னாக தான் வரும் சரிங்களா. ஸோ எல்லாத்துக்கும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்டேஜில் போஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் சரிங்களா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா. ஒவ்வொரு ஊருக்கு சீக்கிரம் போயிடும், சில ஊர்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக வரும். எப்படியும் இந்த இன்னைக்கு சில பேருக்கு இன்னைக்கு ரிசீவ் ஆகும், சில பேருக்கு வந்து அடுத்த வீக் தான். ஏன்னா நான் சண்டே வந்து ஹாலிடே சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மேக்ஸிமம் ரிசீவ் ஆகிடும், பயந்துக்கு வேணாம். ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா, அதாவது ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே போஸ்ட் மூலிமா வந்துருங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ மற்றபடி இன்ஸ்டியூட்டாக அப்ளை பண்ணவங்களுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு போயிடும், டேரெக்டாக வந்து ஹால் டிக்கெட் இன்ஸ்டியூட்டுக்கு போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் அவங்களே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க சரிங்களா. எக்ஸாம் வரப்போ உங்ககிட்ட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. சில இன்ஸ்டியூட்டில் எப்படின்னு தெரியல, மேக்ஸிமம் இன்ஸ்டியூட்டில் எக்ஸாம் உங்களை அங்கே எக்ஸாம் சென்டரில் போயிட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா. ஸோ ப்ரைவேட் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருமே வீட்டுக்கே போஸ்ட்டில் அனுப்பி விட்ருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ அதிலேயே வந்து எந்த உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் எந்த காலேஜில் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்களோ அதுக்கான அந்த அதுக்கான இதுக்கு அதிலே போட்டிருக்கோம் சரிங்களா. சரி ஓகே. இப்போ ஹால் டிக்கெட் வந்ததுமே என்ன பண்ணணும் சரிங்களா. ஏன்னா ஹால் டிக்கெட் வந்ததுமே அதை வாங்கி அப்படியே வச்சு பூஜை ரூமில் வச்சுறது நல்லது தான். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு இல்லை ஒரு ஜெராக்ஸாக தான் நீங்கள் கண்டிப்பாக ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய டைப்ரைட்டிங் ரெஜிஸ்டர் நம்பர் இது, ஷார்ட் ஆன எக்ஸாம் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன்று, அந்த ஹால் டிக்கெட் அப்படியே மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது எதுக்குன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, பின்னாடி நான் சொல்கிறேன் சரிங்களா. யாருக்கு இதில் தேவைப்படும் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கூட தேவைப்படலாது சரிங்களா. ஸோ கம்பல்சரி இது வந்து நிறைய பேருக்கு பின்னாடி ரிசல்ட் வரப்போ ஆகட்டும், இல்லை மறுபடியும் ஏதாவது பேப்பர் எதாவது வாங்கி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப யூஸ் ஆகும். இல்லை ரிசல்ட் பார்க்குறதுக்கு நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்பர் மட்டும் இருந்தால் போதும், ஒரு ரெண்டு செகண்ட் வேலை தான் சரிங்களா. ரிசல்ட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், யாரையும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. ஸோ கம்பல்சரி உங்களுக்கு அவ்வளோதான் ரிசீவ் ஆயிரும். ஹால் டிக்கெட் எல்லாம் வந்துருச்சு, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துருச்சு, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் பை ஒன்றா வந்துட்டுருக்கு சரிங்களா. வந்ததுமே மேக்ஸிமம் வந்து டைப்ரைட்டிங்லாம் இன்ஸ்டியூட்டு தான் இருக்கும், ஏன்னா ப்ரைவேட்டாக யாரும் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க, அதனால் இன்ஸ்டியூட்டு தான் போகும். ஷார்ட் ஹேண்ட் கோர்ஸ் ப்ரைவேட்டாக பண்ணிட்டவங்களுக்கு வந்துருச்சு சரிங்களா. ஹால் டிக்கெட் வந்துருச்சு, அதை வரலினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் வந்துடும் சரிங்களா. பயப்படுவேன்னா ஒன் பை ஒன்றா வந்துட்டுருக்கு. வந்ததுக்கப்புறம் இது கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் காட்டும், அப்படி இல்லைனா காட்டாது சரிங்களா. உங்கள் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தென் மறக்காமல் பெல் ஐக்கான வரும் சரிங்களா, அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். நன்றி.